ஹலோ நண்பா, வெல்கம் பேக். நீங்கள் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஜாவாவில் எப்படி எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். ஓ வாங்க, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ரெண்டு என்ன பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ எரர்னா என்ன, எக்ஸப்ஷன் என்ன, இந்த ரெண்டை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு எரர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எரர் வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ணவே முடியாது, ஆனால் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எரர் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ எரர்னா இப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, ஆனால் ரன் ஆகிற சிஸ்டத்தில் வந்து ரேம் மெமரி கம்மியாகிட்டு, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து கிராஷ் ஆகி நின்றுது. ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதாவது ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ கிராஷ் ஆனதான் நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஆனால் எக்ஸப்ஷன் அப்படி கிடையாது. ஸோ நம்ம ப்ரோக்ராமை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அதாவது கிராஷ் ஆகாமல் நம்ம அதை தடுத்துக்கலாம். ஸோ எரரில் பார்த்திங்கன்னா அந்த சின்டெக்ஸ் எரர் அதெல்லாமே எரர் தான். ஸோ அதை நம்மளால் ஹேண்டில் பண்ணவே முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் ஒரு செமிகோலன் வைக்கேன், இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எரர் வந்திருக்கு, சின்டெக்ஸ் எரர், இன்செட் டு பி கம்ப்ளீட் பிளாகு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இது எரர்லாம் நம்மளால் ஹேண்டில் பண்ணவே முடியாது, ஆனால் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸப்ஷன் என்னெல்லாம்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸப்ஷன் ஜாவாவில் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா டாட் லாங்குங்கிற பேக்கேஜில் தான் இருக்குது. ஸோ இதை டிஃபால்ட்டாக இம்போர்ட் ஆயிரும், நான் ஏற்கனவே நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்குள்ளே தான் ஜாவாக்கு எக்ஸப்ஷன் எல்லாமே க்ரியேட் பண்ணி கிளாஸ் எல்லாமே ரைட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற எல்லாத்தையோட பேரண்ட் கிளாஸ் பார்த்திங்கன்னா ஜாவாவில் த்ரோவபிள் தான். அந்த எக்ஸப்ஷனுக்கு பேரண்ட் கிளாஸ் வந்து த்ரோவபிள். ஸோ அந்த த்ரோவபிளுக்கும் பேரண்ட் கிளாஸ் வந்து ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஒன்று உண்டு. ஸோ அதை வந்து நம்ம அடுத்த வர வீடியோவில் பற்றி பார்க்கலாம், ஆப்ஜெக்ட் கிளாஸ்னால் என்னென்னு. ஓகே, எல்லாத்துக்கும் பேரண்ட் கிளாஸ் பார்த்திங்கன்னா த்ரோவபிள். த்ரோவபிளில் ரெண்டாக இருக்குது, ஒன்று எக்ஸப்ஷன், இன்னொன்று எரர். ஸோ எரர் எல்லாமே நம்ம இப்போ பார்த்து தான், இப்போ எக்ஸப்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸப்ஷன் பார்த்திங்கன்னா அர்த்தமெட்டிக் எக்ஸப்ஷன் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த எக்ஸப்ஷன் எல்லாத்துக்குமே பேரண்ட் எக்ஸப்ஷன் கிளாஸ் பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷன் கிளாஸ் தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பேரண்ட் வந்து த்ரோவபிள், ரெண்டாவது எக்ஸப்ஷனு. ஸோ எக்ஸப்ஷனோட சைல்டு கிளாஸ் எல்லாமே அர்த்தமெட்டிக் அரே, இண்டெக்ஸ் ஆஃப் பவுண்ட், இந்த மாதிரி நிறைய எக்ஸப்ஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி எரர் த்ரோவபிளோட இன்னொரு சைல்டு எரர். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம், அர்த்தமெட்டிக் எக்ஸப்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ அர்த்தமெட்டிக் எக்ஸப்ஷனாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு நம்பரை ஜீரோவால் டிவைட் பண்ண பார்த்தோம்னா, இப்போ 5 ஜீரோவால் டிவைட் பண்ணால் நம்மளால முடியாது. ஸோ அப்போ இந்த மாதிரி எக்ஸப்ஷனெலாம் அர்த்தமெட்டிக் எக்ஸப்ஷனில் வரும். ஓகே, இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்கலாம். ஸோ நம்ம சிம்பிளாக ப்ரோக்ராம் எழுதுனால நான் டேரெக்டாகவே சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்எலன் 5 ÷ 0 கொடுக்கேன். ஓகே, செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரன் ஆயிரும், ஏன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நம்மளுக்கு கம்பைல் ஆயிரும், ரன் டைத்தில் தான் எரர் வரும். ஏன்னா இது வந்து சின்டெக்ஸ் எரர் எதுவுமே இல்லை, அதனால் நம்மளுக்கு வந்து கம்பைல் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கும்போது தான், ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்மளுக்கு ரன் எரர் வரும். ஸோ அர்த்தமெட்டிக் ஜாவா டாட் லாங் பேக்கேஜில் அர்த்தமெட்டிக் எக்ஸப்ஷன். ஸோ அந்த எக்ஸப்ஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ÷ 0 சொல்லுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம ஒரு இன்புட் யூசர்ட்டேருந்து வாங்கி பார்க்கலாம். ஸோ அப்புறம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இன்புட் வாங்குறதுக்கு நான் யூட்டில் பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்கேனர். ஓகே, ஸோ ஸ்கேனருக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன், இந்த ஸ்டேட்மெண்ட்டை அழிச்சிடலாம். ஸ்கேனர் ஓபின்னு வச்சுக்கலாம். ஓகே, நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். ஓகே, சிம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ யூசர்ட்லேருந்து இன்புட் வாங்க ஆன். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒரு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம், இன்ட்டு A, B. ஓகே, அப்போ ரெண்டு இன்புட் வாங்கணும். ஸோ நம்ம அப்போ யூசர்ட்ட சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்எலன் என்டர் டூ நம்பர் வச்சுக்கலாம். என்டர் டூ நம்பர் டூ டிவைட்னு வச்சுக்கலாம். டூ நம்பர் டூ டிவைட். ஓகே, செமிகோலன் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா A = ஆன் டாட் நெக்ஸ்ட் இன்டிகிற ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். நெக்ஸ்ட் இன்ட்டு, ஸோ அதேமாதிரி நம்ம பியோட வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கலாம். B = ஆன் டாட் நெக்ஸ்ட்டு இன்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கரெக்டாக யூசர் வந்து எப்போதுமே பியை வந்து கரெக்டாக தான் கொடுப்பான்னு சொல்ல முடியாது, ஜீரோனாலும் வரலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு வந்து எக்ஸப்ஷன் அக்வர் ஆகும். ஸோ எக்ஸப்ஷனை ஜாவாவில் ஹேண்டில் பண்ண பார்த்தீங்கன்னா ட்ரை கேட்சுங்கிற பிளாக் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் அதோடய சின்டெக்ஸு ட்ரை. ஸோ இந்த ட்ரை பிளாக்குள்ளே நம்மளுக்கு எந்த மாதிரி எக்ஸப்ஷன் அக்வராகும் கூடலாம் இதில் போடணும். ஸோ நம்மளுக்கு வந்து யூசர்ட்லேருந்து இன்புட் வாங்குறோம், ஒரு வேளை இந்த இடத்துல எக்ஸப்ஷன் வரலாம் அப்படி சந்தேகம் இருக்கிற இடத்துலாம் இந்த ட்ரை பிளாக்குள்ளே போடணும். ஸோ அந்த எக்ஸப்ஷன்
அக்வரானா கேட்ச் பண்ணதுக்கு ஒரு கேட்ச் பிளாக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸப்ஷன் கொடுக்கலாம், ஸோ எல்லாத்தோட பேரண்ட் கிளாஸ் வந்து எக்ஸப்ஷன் தான், அதனால் சிம்பிளாக எக்ஸப்ஷன் கொடுத்துருக்கேன். அதோட ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நம்ம அதை அந்த எக்ஸப்ஷன் அக்வரானா என்ன பண்ணணுமோ அதை கேட்ச் பிளாக்கில் கொடுக்கணும். ஸோ ஓகே, இப்போ பார்க்கலாம். நான் ட்ரை பிளாக்குள்ளே என்ன செய்கிறேன்னா, ஸோ அதை ரெண்டையும் டிவைட் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறேன். சிஸ்டம் அவுட் பிரிண்ட்லன். ஓகே, டைரெக்டாக டிவைட் பண்ணி பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே, செமிகோலன் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே கேட்ச் பிளாக் கொடுக்கேன். ஸோ கேட்ச், ஸோ கேட்சில் வந்து நான் எக்ஸப்ஷன் கொடுக்கேன். ஏன்னா எல்லா கிளாஸோட பேரண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் தான். ஸோ அப்போ இந்த எக்ஸப்ஷனால் பார்த்தீங்கன்னா, சாரி, இந்த எக்ஸப்ஷனால் நம்மளால் எல்லா சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்டையும் ஹோல்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இது வந்து பாலிமார்ஃபிஸத்தில் பார்த்துருக்கோம். ஸோ இது என்ன செய்யும்னா, எக்ஸப்ஷன் அக்வர் ஆகும்போது ஜாவா விர்ச்சுவல் மிஷின் பார்த்தீங்கன்னா இப்போ அத்தமெட்டிக் எக்ஸப்ஷனா, அத்தமெட்டிக் எக்ஸப்ஷனுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை த்ரோ பண்ணும். ஸோ அதை தான் நம்ம அங்கே கேட்ச் பண்ணுறோம். அதனால் இந்த இடத்துல ஸோ எக்ஸப்ஷன், அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நான் ஈன் நேம் வச்சுருக்கேன். ஸோ என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, கேட்ச் பிளாக் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸப்ஷனை நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன். ஓகே, இப்போ நான் அந்த இடத்துல சிம்பிளாக ஈயை பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகே, செமிகோலன் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். ஓகே, எரர் வந்திருக்கு, என்னென்னு பார்க்கலாம். ஸ்கேனரா என்னச்சு? ஸோ செமிகோலன் வைக்கல. ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ என்டர் டூ நம்பர் டூ டிவைன்னு கேட்கு, நான் ஒன்று டூ கொடுக்கேன், இன்னொன்று ஒன் கொடுக்கேன். சரி, ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டூன்னு வந்துட்டு அப்போ பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நான் ஜீரோ கொடுக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 20 கொடுக்கேன். ஸோ ஜீரோ கொடுக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஜாவா எக்ஸப்ஷனை ஹேண்டில் ஆகிருக்கு, நம்ம ப்ரோக்ராம் எதுவுமே கிராஷ் ஆகலை. ஸோ ஜாவா டாட் லாங் டாட் ஆட்டோமேட்டிக் எக்ஸப்ஷன் டிவைட் பை ஜீரோன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம வேணால் இந்த கேட்சுக்கு பிளாக் கீழே ஏதாவது எழுதிக்கலாம். ஓகே, சிஸ்டம் டாட் அவுட் டாட் என்னாச்சு? கீபோர்டு மறக்கி. ஆ ஓகே, இப்போ கொடுக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன். ஸோ வந்து ப்ரோக்ராம் எண்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, சிம்பிளாக. இதே நம்ம ட்ரை கேட்ச் பிளாக் யூஸ் பண்ணாமல் நம்ம ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பெல்லாம் அக்கோரன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் கிராஷ் ஆயிடும். ஸோ இது எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. ஆனால் ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணால் நம்ம ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எண்ட் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து எந்த வித கிராஷும் நடக்காது. ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். ஓகே, என்னாச்சு? கேனாட் பி ரிசால்வ் டு ஏ டைப்பா? சிஸ்டம் டாட் அவுட் டாட். ஓகே, கேபிட்டல் எஸ். ஓகே, இப்போ ரன் பண்ணோம். ஓகே, என்டர் டூ நம்பர் கேட்கு, நான் டூ கொடுக்கேன். ஸோ ஜீரோ கொடுக்கேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸப்ஷனும் நம்ம என்னென்னு பிரிண்ட் ஆகிட்டு நம்ம ப்ரோக்ராமே எண்ட் ஆகிட்டு. ஸோ கிராஷ் ஆகலை. நம்ம ஃபஸ்ட்டு ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் கிராஷ் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் அந்த எக்ஸப்ஷன் நம்மளுக்கு வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம ப்ரோக்ராம் கிராஷ் ஆகக்கூடாது. யூசர்ட்ட வந்து என்ன தப்புன்னு நம்மளுக்கு வந்து தெரிவித்து நம்ம ப்ரோக்ராம் மறுபடியும் ரன் ஆகும். ஸோ மறுபடியும் ரன் ஆனால் டூ வை லூப்பில் போட்டுக்கலாம். ஓ, அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் எக்ஸப்ஷனாக என்ன அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓ, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.